தொடர் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டு வரும் சென்னை கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகளுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினர். பெரியார் நகர் பகுதியில் 148வது வார்டு பகுதிக்கு உட்பட்ட மூன்று தெருக்களில் சேர்ந்த பொதுமக்கள் கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் அதனை சுற்றியுள்ள வணிக வளாகங்களில் கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வேலையில்லாமல் பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டு வரும் பகுதி மக்களுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இதையடுத்து இன்று அதே பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் குப்புராஜன், ஹரி, ராஜேந்திரன், ராமஜெயம் ஆகிய முன்னின்று சுமார் 100 ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். உண்மையான கட்டுமான தொழிலாளர்கள் இன்னும் பணம் போய் சேரல. கட்டுமான தொழிலாளர்கள் இன்றைக்கு 40-50 நாளாக வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. சின்ன சின்ன எங்களை மாதிரி ஒரு சிறு சிறு தொண்டு நிறுவனம் மூலியமாக தான் இந்த அரிசிகளாக கொஞ்சம் கொடுத்துன்னு இருக்கோம். இந்த முழுமையாக கேட்குறதுக்கு நாங்கள் நலவாரி ஆஃபீஸ்லேயே பேசியிருக்கோம், இன்னும் வந்து சேரல அது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50 நாள் ஆச்சு, பாதி பேர் கூட இன்னும் கட்டுமானத்துலேருந்து பணம் போய் சேரல. இதை அதுக்கு தகுந்த வாரி ஆஃபீஸில் இருக்கவங்க துரித நடவடிக்கை எடுத்து இந்த கட்டுமான பணத்தை மக்களுக்கு துரிதமாக பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.